ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பார்க்க போற காணொளி எது குறித்ததுனா, தகவல் பெறும் உரிமை சட்டத்துல முதல் மேல்முறையீடு எப்படி பண்ணலாம், அதுக்கான மாதிரி மனுவனுடன் இந்த காணொலியில விளக்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமோ பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். தகவல் பெறும் உரிமை சட்டத்துல எந்த நேரங்களில் முதல் மேல்முறையீடு பண்ணலாம், அதாவது 6.1 பிரிவின் கீழே நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ மனு தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா 30 நாட்கள் கடந்தும் உங்களுக்கு பதில் வழங்கவில்லை என்றால் நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். அல்லது தகவல் வழங்கப்பட்டு அதில் முழுமையான தகவல் வழங்கவில்லை என்றாலோ, தவறான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தாலோ, இல்லை தகவல் இயலவில்லை அது இதுன்னு ஏதாவது சொல்லி நிராகரித்திருந்தாலோ நீங்கள் முதல் மேல்முறையீடு பண்ணலாம். முதல் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான இந்த PDF ஃபைலில் 15 மாதிரி மனுக்கள் இருக்குது. அதில் ஒரு சில மனுக்களை மட்டும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். ஆர்டிஐ புக் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டு என்னுடைய அண்ணன் ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க, அவங்களுடைய நம்பர் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை அவங்களுடைய தொடர்பினுக்கோ தொடர்பு கொண்டு புக்கு 450 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். 9952725599. ஓகே, வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஹெட்டிங் வந்து 19.1 கீழே முதல் மேல்முறையீடு போட்டுடுங்க. அனுப்புனர் உங்களுடைய அட்ரஸ், பெறுநர் வந்து மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய பதவி உங்களுக்கு தெரிந்தால் அதை போடுங்க, இல்லைன்னா எம்டியை விட்டுருங்க. எந்த ஆஃபீஸ்க்கு அதாவது முதல் மேல்முறையீடு 99% வந்து சேம் ஆஃபீஸ் தான் இருக்கும். எந்த ஆஃபீஸ்க்கு ஆர்டிஐ மனு அனுப்புனீங்களோ அதே ஆஃபீஸில் தான் மேல்முறையீடு இருக்கும். ஒரு சில நேரங்களில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பதிவுத்துறை சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பொது தகவல் அலுவலர் அனுப்பியிருப்பீங்க, ஆனால் மேல்முறையீடு பண்ணுறதா மாவட்ட பதிவாளர்களுக்கு. இப்படி ஒரு சில அலுவலகங்கள் மட்டும் மேல்முறையீடு வேறு ஆஃபீஸ்க்கு இருக்கும். 99% அதே ஆஃபீஸில் தான் இருக்கும். பொருள் குறிப்பிட்டுக்கிடுங்க, மதிப்பிற்குரிய ஐயா, மேற்கண்ட முகவரில் குடிந்து வரும் இந்திய குடிமகனாக நான். இந்த ஆர்டிஐ ஆக்ட் வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இந்தியாவில் சுதந்திரம் அந்த உரிமையை பயன்படுத்துறதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. ஓகே, மிக தெளிவாக அதாவது எப்படி நீங்கள் 6.1 என்னென்ன தகவல்லாம் மிக தெளிவாக அவங்கக்கிட்ட வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல் 19.1 மிக தெளிவாக நிறைய பிரிவுகளை காட்டி அவங்க எப்படி நிராகரிச்சிருக்காங்க, நம்ம எப்படி அது அவங்க தவறாக நிராகரிக்கிறாங்க எனக்கு வேணுங்கிறத சுட்டி காட்டணும். இப்போ வந்து இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டாக இந்தந்த தகவலில் கேட்டு நான் விண்ணப்பம் பண்ணியிருந்தேன், ஆனால் அந்த பொதுத்தலைவருடைய கடிதம் வந்து எனக்கு கையொப்பம் விட்டு இந்த தேதியில் எனக்கு அஞ்சல் செய்யப்பட்டு எனக்கு இந்த தேதியில் கிடைத்தது. நான் வந்து இந்த சாம்பிள்லாம் 2G கீழே கேட்டிருந்தேன். இதற்கு தகவல் அளித்த பொதுத்துறை வந்து அலுவலர் அவர்கள் கட்டுமான பொருட்கள் அனைத்தும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது என்று சம்பந்தமில்லாத பகலை வழங்கியிருக்கிறார். நம்ம சாம்பிள் கேட்டால் அவங்க வந்து சாம்பிள் தரணும், ஆனால் அவங்க வந்து நான் உட்படுத்திருக்கேன் பரிசோதனைக்கு அதுன்னு சொல்லி மலுப்புறாங்க. ஸோ தகவல் அறிவு உரிமை சட்டம் பிரிவு 2G கீழே சான்றொப்பமிட்ட மாதிரிகளை வழங்க வழிவகை உள்ளது. பொது தகவல் அலுவலர் அவர்கள் எனக்கு உரிய காலத்தில் தகவல் வழங்காத காரணத்தினால் தகவல் அறிவு உரிமை சட்டம் பிரிவு 7(6)ன்படி கட்டணம் ஏதுமின்றி மாதிரிகளை இலவசமாக எனக்கு வழங்க உத்தரவிடவும். நான் கோரிய மாதிரிகளை எனக்கு வழங்க மதுரை மாநகராட்சி என்ற பொது அதிகார அமைப்பின் மேல்முறையீட்டு அலுவலரான தங்களிடம் நான் கோருகிறேன். தாங்கள் தலையீடு செய்து பொது தகவல் அலுவலர் அவர்கள் எனக்கு மாதிரிகளை வழங்க கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நான் கோரிய தகவல் அறியும் உரிமை சட்ட மனு 2005 கீழ் அனுப்பிய மனு, பொது தகவல் அலுவலர்கள் அனுப்பிய எனக்கு கடித நகல் மற்றும் அந்த அஞ்சல் டிராக்கிங் ரிப்போர்ட் அவங்க எந்த தேதியில் ஃபைல் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க, மற்றும் பொது தகவல் அலுவலர் வந்து 2G குறித்து இந்திய அரசு இந்த தேதியில் செய்தித்தாளில் வெளியிட்டிருக்க அந்த நகலையும் இணைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க.
ஒரு மனு நீங்கள் அனுப்புறீங்கன்னா அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் காட்டுறீங்களோ அதை இணைச்சி கண்டிப்பாக அனுப்பணும். இது ஒரு மாதிரி மனு, அதாவது 2G நம்ம சாம்பிள் கேட்குறோம், அவங்க தர மறுக்கிறாங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணி ஃபஸ்ட் அப்பீல் பண்ணியிருக்கிறோம். இதை இப்போ அடுத்தது பார்க்கறோம். அதாவது இந்த முகரில் நான் குடியிருந்து வருகிறேன், எனக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட் வந்து, அதாவது இந்த 1-7 வரைக்கும் மொத்தம் 7 தொழில் கேட்டிருந்தேன், அதில் வந்து 1-2 தான் தந்திருக்காங்க. இந்த அதாவது ஒரு சில தகவல் தரலைனாலும் நம்ம மேல்முறையீடு பண்ணலாம். நான் கேட்ட வரிசை எண் 3 மற்றும் 7 ஆகியவற்றிற்கு தகவல் தொகுத்து வழங்கும் தகவலாக இருப்பதால் மறுக்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து இவங்க எப்போவுமே ஒரு பதில் சொல்லுவாங்க, தகவல்களை தொகுத்து வழங்க இயலாது, நம்ம கேட்ட டாக்குமெண்ட் அப்படி இப்படி செதறியிருக்கோம், அதை தொகுத்து வழங்க இயலாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம்னா, உங்ககிட்ட எப்படி இருக்கோ அப்படியே எனக்கு வழங்குங்க, எனக்கு தொகுத்துலாம் வழங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை கேட்கலாம். அதுக்கான தீர்ப்பு நம்பர் இந்த இருக்குது, இதை மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் வருங்காலங்களில் முதல் மேல்முறையீடு பண்ணலாம். இப்படி உங்களுக்கு 2G அனுமதி கேட்டு தரலையா, இல்லை நீங்கள் சில டாக்குமெண்ட் கோப்பு கேட்டு தரலையா, இல்லை ஒழுங்காக ஃபார்வர்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்களா, வெப்சைட்டில் போய் பார்த்துடுங்க. நம்ம எதாவது டாக்குமெண்ட் கேட்டால் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துடுங்க, அந்த வெப்சைட்டில் நான் தேடுறேன் எனக்கு கிடைக்கல, ஆகவே எனக்கு இந்த தகவலாம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம மறுபடியும் மேல்முறையீடு பண்ணலாம். ஸோ வந்து நம்ம கேட்குற தகவல்களை அவங்க வழங்க வேண்டும். இப்படி 15 மாடல் மனுக்கள் அதுக்கான PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இது எல்லாத்தையும் நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் நிறைய எடுக்கும். ஸோ இந்த மாதிரிகளை பயன்படுத்தி முதல் மேல்முறையீடு செய்து, ரெண்டாவது உங்களுக்கு அப்புறமும் தகவல் தரலைன்னா ஒரு 45 நாள் ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணலேருந்து ஒரு 45 நாள் கழித்து செகண்ட் அப்பீல் ஆணையத்திற்கு, தமிழ்நாடு தலைவனத்திற்கு செய்து, அந்த ஆணையத்துக்கு விசாரணை அழைப்பு கடிதம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆஜராகி முழுமையான தகவல்களை RTI அனுப்புகிறவங்க பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த முறை அந்த அலுவலகத்துக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு செகண்ட் அப்பீல் வரைக்கும் போவார், தகவலை வாங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். நீங்கள் RTI போட்டுட்டு எந்த ஒரு பதிலும் கேட்காம அடுத்த அப்பீல் போகாமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களோட மனுவை திரும்பவும் குப்பத்தொட்டிக்கே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ RTI பயன்படுத்துகிறவங்க கீழே தொடங்கினீங்கன்னா கடைசி படி வரைக்கும் போய் உங்களுடைய வெற்றி அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக பெற்று, எந்த நோக்கத்திற்காக நல்ல நோக்கத்திற்காக பெறுறீங்களோ அந்த நோக்கங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.